அதிகாலை பறவை வெகு தூரம் செல்லுமாம். இதை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மார்னிங்காக யார் முதல்ல ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதிக தூரம் வந்து பயணிப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அதிகாலையில் எழணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஏன்னா மார்னிங்கில் தான் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் பரவி இருக்குது. அந்த டைமில் கண்டிப்பாக நம்மளால் எழுந்திருக்கவே முடியாது. ஏன்னா அப்போ தான் ரொம்ப தூக்கமும் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிகாலையில் நேரமாக எழணும்னு சொல்லி அலாரம்லாம் வச்சு தூங்கியிருப்போம். ஆனால் மார்னிங் அது நடந்திருக்கா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த டைம் வந்து பயங்கரமான தூக்க டைமாக, அந்த டைமில் வந்து எழுந்திருக்கவே முடியாது. அதையும் தாண்டி எழுந்திருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு தான் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து தியானம்லாம் செய்ய வேணாம், நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்து யோசிங்க. நான் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு யோசிச்சாவே அது கண்டிப்பாக வந்து அது நடக்கும். நடக்கணும்னு விரும்புனீங்களா? கண்டிப்பாக நடக்கும். மார்னிங் டைமில் தான் வந்து நம்மளுடைய மைண்டு வந்து தெள்ள தெளிவாக இருக்கும். தெள்ள தெளிவாக அப்போ தான் யோசிக்க முடியும். ஸோ மார்னிங்கில் இல பழகுங்க, உங்களுடைய இலக்கை வந்து கூடிய சீக்கிரம் அடையலாம். மார்னிங்கில் எழுந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, எல்லாருக்கும் முன்னாடியும் நான் வந்து எழுந்திரிச்சேங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேங்கிற ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீல் வந்து உங்களுக்கும் இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்கலாம், அதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.